இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆசிர்வாதமான அந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் மூன்று இறை வசனங்கள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஆறு வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம் இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஆழமான சான்றுகளை நாம் இன்றைய நற்செய்தியிலே பெற்றுக்கொள்ளுகிறோம் அவர் யார் எங்கிருந்து வந்தவர் எதை பற்றி இந்த மண்ணுலகில் வாழ்கிற நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர் எப்படிப்பட்டதை எப்படிப்பட்ட ஆதாரங்களோடு பேசுகிறவர் என்பதையெல்லாம் இன்றைய நற்செய்தி நமக்கு உறுதிப்படுத்துகிறது ஆம் அவர் தந்தையோடு இருந்தவர் தந்தை அருகில் செல்ல பிள்ளையாக வீற்றிருந்தவர் அவர் அருகிலே ஒரு சிற்பியாக இருந்தவர் தந்தையை பற்றி தெளிவாகவும் முழுமையாகவும் அறிந்தவர் அவர் இந்த மண்ணுலகிற்கு வந்து அந்த தந்தையின் விருப்பம் என்னவோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே தன்னை கையளித்தவர் ஆகவே இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் வந்து செய்த மண்ணுலகில் வந்து சொல்லி தந்த இந்த மண்ணுலகில் வந்து பிரசங்கித்த அநேக காரியங்களை இந்த மண்ணுலகம் இன்றைக்கு எந்த அளவிற்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது எந்த அளவிற்கு உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் நன்கு அறிவோம் குறிப்பாக இந்த நாட்களிலும் இந்த பயங்கரமான சூழ்நிலை இந்த பயங்கரமான கொள்ளை நோயின் தாக்கம் ஏன் என்பதை கூட இன்னும் இந்த உலகம் ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அன்றைக்கு நினைவே நகர மக்களுக்கு யோனா செய்தி சொன்ன பொழுது அந்த நினைவே நகரத்து மன்னன் சாம்பலை பூசிக்கொண்டு சாக்கு உடை அணிந்து கொண்டு தானும் சரி தன் மக்களும் சரி ஏன் தன் நாட்டில் உள்ள விலங்குகளும் சரி ஆண்டவரிடத்தில் அழுது மன்றாடினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு உள்ள தலைவர்களோ எங்கு மருந்துகளை வாங்கலாம் எங்கு கண்டறிகிற கருவிகளை வாங்கலாம் எந்த நாட்டோடு இந்த நேரத்தில் தொடர்பு வைத்துக் கொள்ளலாம் என்று இந்த சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரை நம்பாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் அமராமல் தங்களுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்திருப்பதை நாம் நன்கு பார்க்க முடிகிறது அன்றைக்கு நினைவே நகர மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த நினைவே நகரத்து மன்னன் இறைவாக்கினரால் உணர்த்தப்பட்ட பொழுது உடனடியாக அதற்கு கீழ்ப்படிந்து தன்னைத்தானே தானே தாழ்த்தி கொண்டு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அந்த நினைவே நகர மக்களை அந்த பயங்கரமான ஆபத்திலிருந்து விடுவித்ததை நாம் அறிவோம் ஆனால் இன்றைக்கு இந்த சூழ்நிலை காணப்படாததற்கான காரணம் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது அந்த மகனை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை என்று நாம் பார்க்கிறோம் முப்பத்தி இரண்டாவது வசனத்திலே தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கிறார் எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை என்று வசனம் தெளிவாக சொல்லுகிறது இன்றைக்கு ஆண்டவரையும் அவருடைய வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையில்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது விஞ்ஞானத்தை நம்புகிற அளவிற்கு தொழில்நுட்பத்தை நம்புகிற அளவுக்கு அறிவியலையும் மருத்துவத்தையும் நம்புகிற அளவிற்கு இன்றைக்கு இந்த தேசத்தின் தலைவர்கள் ஆண்டவரை நம்பவில்லை என்பது உண்மையிலும் உண்மை ஆகவே இந்த நிலையிலிருந்து இன்றைக்கு நாம் மீண்டெழுவதற்கு நம்முடைய தேசத்தின் தலைவர்களுக்காக விசேஷித்த விதமாய் நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் உண்டு ஒரு குடும்பத்தின் தலைவன் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்கிற பொழுது அந்த குடும்பம் பாதுகாக்கப்படும் என்பது நாம் அறிந்த ஒன்று அதே போலதான் ஒரு தேசத்தின் தலைவன் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்கிற பொழுது அந்த தேசம் நிச்சயமாக பாதுகாக்கப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை தாவிது என்கிற அரசன் செய்த தவறு நிமித்தம் அந்த தேசம் பாதிக்கப்பட்ட பொழுது அதை உணர்ந்து கொண்ட தாவிது உடனடியாக தான் செய்த தவறுக்காக மனம் வருந்திய பொழுது அந்த தேசம் காப்பாற்றப்பட்டது அதே போலதான் நினைவே நகரத்தில் நடந்தது இன்றைக்கு நம்முடைய தேசங்களிலும் அது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தேசத்தின் தலைவர்கள் பார்க்க வேண்டிய பரிசுத்தரை நோக்கி பார்த்தாக வேண்டும் ஆனால் சூழ்நிலைகளோ அதற்கு சாதகமாக இல்லை அப்படி என்றால் பார்வோனுக்கு கீழாக எகிப்தின் மக்கள் எவ்வாறு கஷ்டப்பட்டு போராடினார்களோ பாரவோனின் கடின இருதயத்தின் நிமித்தம் எவ்வாறு எகிப்து மக்கள் எகிப்திய போர்வீரர்கள் கடலிலே மூழ்கி மாண்டார்களோ பாரவோனின் கடினத்தன்மை நிமித்தம் அலட்சிய மனப்பான்மை நிமித்தம் எப்படி எகிப்திலே பஞ்சமும் வாதையும் பல்வேறு விதமான கொள்ளை நோய்களும் அனுமதிக்கப்பட்டதோ அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய தேசத்தின் நிலைமைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது அமெரிக்க தேசத்திலே மிக பயங்கரமான இழப்பை அந்த தேசம் சந்தித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இத்தாலியோ பிரான்சோ இங்கிலாந்தோ அனைத்தும் ஆண்டவரை அறிந்த நாடுகளாக இருந்தாலும் கூட ஆண்டவருடைய வல்லமையை இன்னும் முழுமையாய் நம்பாத ஒரு நிலையில் தங்களை அவர்கள் முன்னிறுத்துகிற பொழுது ஆண்டவர் அதை பொறுக்க மாட்டாமல் இன்றைக்கு பல்வேறு விதமான அழிவுகளை அந்த நாடுகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறது சந்திக்க வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை ஆம்பிரியமானவர்களே தேசத்தின் தலைவர்களுக்காக விசேஷித்த விதமாய் பாரப்படுவோம் தங்கள் சுய புத்தியில் சாயாமல் பற்றிக்கொள்ள வேண்டியவரை பற்றிக்கொள்ள நம்ப வேண்டியவரை நம்ப எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுத்தால் தேசம் மீண்டெழுமோ அதை அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டு எல்லா தேசத்தின் தலைவர்களும் அதிகாரிகளும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளவும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து தங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட தேசத்தின் மக்களுக்காக அந்த தேசத்தை காப்பாற்றுவதற்காக ஆண்டவருடைய பாதத்திலே அவர்கள் ஜபிக்கக்கூடிய மனப்பக்குவத்திற்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லி நாம் தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிப்போம் இந்த கொடுமையான சூழ்நிலையிலிருந்து இன்றைக்கு நாம் மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஜெபம் நோயாளிகளுக்காக மட்டுமல்ல நோயினால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்காக மட்டுமல்ல மாறாக எல்லா தேசங்களின் தலைவர்களுக்காக அவர்களுடைய மனமாற்றத்திற்காக அவர்கள் ஆண்டவரை நம்ப வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஆண்டவருடைய பாதங்களிலே முழந்தால் பலியிட வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஜபம் மாற்றி அமைக்கப்பட வேண்டிய அவசியம் இந்த நாட்களிலே காணப்படுகிறது ஆகவே விண்ணிலிருந்து வந்த அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன காரியங்களை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருக்கு பின் சொன்ன செய்த காரியங்களை நம்பி நாமும் இந்த நாட்களிலே நம்மை முழுமையாய் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம் விசேஷ எல்லா தேசங்களின் தலைவர்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் அவர்கள் ஆண்டவரை நம்ப வேண்டும் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காக நாம் யாவரும் தொடர்ந்து பாரப்பட்டு ஜெபிப்போம் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பாய் வழி நடத்துவார் இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்